கறி மீன்லாம் வைக்க மாட்டேனா? மோச்சா மோச்சா ஒன்னே ஒன்று 28 ரியாலு கொண்டு வாங்கி பள்ளியா செலவு வைக்கிறாங்க. 100 ரியாலுக்கு வாங்கி வச்சுக்கிறாப்ல 9 கார்டன் தண்ணி கிடச்சிச்சு. ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் செருப்பு. நம்ம கூட இருக்கிற அலில் நண்பர் இன்னைக்கு ஒரு நோன்புக்கு வேண்டி தண்ணி வாங்கி வைக்கிறார் பள்ளியா செலுக்கு. அதை எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. ஆல சலாம் அலைக்கும் கெஃபாலக் வைஸ். தண்ணி தான் 2 கார்டன் கொண்டு போயிட்டாப்புல தலைவர் கொண்டு போயிட்டுருக்காரு பள்ளியில் வச்சுட்டு. அவருக்காண்டி எல்லோரும் துவா செய்யுங்க இன்ஷால்லா. அவர் வீடு கட்டி கொஞ்சம் கடன் பிரச்சனைலாம் இருக்கார். அப்படி இருந்தால் தண்ணியெலாம் வாங்கி வைக்கிறார் பள்ளிக்கு. மக்களுக்கு தண்ணி கொடுப்போன்ட்டு வாங்கி பள்ளியா செலவு வைக்கிறாங்க. 100 ரியாலுக்கு வாங்கி வச்சுக்கிறாப்புல 9 கார்டன் தண்ணி கிடச்சிச்சு. ஓகே நண்பா, தலைவர் கொஞ்சம் பைத்திய மாதிரி பார்த்துட்டு ஒருத்தர் இவ்வளோ நின்று போகிறாரு வீடியோ எடுக்கவும். பெரிய பள்ளியில் 4 கார்டன் வச்சிட்டோம். அடுத்து எங்கள் ஏரியா ஜும்மா பள்ளி இருக்குது, பெரிய பள்ளி. அங்கே போய் வைக்கலாமா இல்லை ரோட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அதில் கொஞ்சம் வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்தோன்னே என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் நண்பா. ஓகேங்களா நண்பா, இன்றைக்கி நோம்பு திறக்க இஃப்தார் வந்தாச்சு. 27 சம்சா, சவுதிக்காரங்க சாப்பிட்ற கறி சம்சா. இன்றைக்கி ஸ்ரீலங்காலையா? ஸ்ரீலங்கா போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுங்க. ரோஸ் மீனுக்கு இது அன்னைக்கு வாங்கினேன் சாண்ட்விட்ச். யோ என்ன தக்காளி சாண்ட்விட்ச் வாங்கி கொடுத்துருக்கான் கஃபில. கறி மீன்லாம் வைக்க மாட்டேனா? சரி ஓகே விடு, கோவப்படாத. உன் கஃபில் வாங்கி கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணானா இது பண்ணுறேன். சரியா, நோம்பு நோம்பு யா நோம்பு மில்ட்ரி. உன்ன ஒரு ஆளு கறி சாண்ட்விச் வாங்கி கொடுக்கல, ஒரு 1.5 கிலோ கறி கொடுத்தா நினைத்து தின்னே பிரியாணி போட்டு. அது சொல்லி காமிச்சிட்டியா? சொல்லி காமிக்க கூடாதுயா நோம்புல கொடுத்துட்டு. கறி கொடுக்கல அப்படின்னு, கறி கொடுக்கலன்னா அது கொடுக்கலையா? இது சாப்பிடியான்னு சொல்லு. நேத்து என்னன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, மில்ட்ரி மாமா பாத்துக்குங்க, எனக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்குன்னு ஒருத்தர் கமாண்ட் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கீங்களா சொல்லிடுங்க அந்த மாமாக்கு. நல்லா ஆயிட்டேன். ஓகே நண்பா. அப்புறம் கூத்தாளூர் எல்லாரும் எந்த ஊர் எந்த ஊர்? கூத்தாளூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேங்களா? அதான் நம்ம ஊர். வேற என்ன இன்றைக்குள்ள ரொட்டீனை பார்க்குறோம் வாங்க. ஓகேங்களா நண்பா, இப்போ தான் நோம்பு திறந்த பிறகு காலிது பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு 35 கிலோமீட்டருக்கு அந்த விட்டுட்டு வந்தேன். வந்தவொன்னே அடுத்த டியூட்டி வந்துருச்சு, தொழுவை கூட போகிறேன் நண்பா. ஓகே எங்கே வந்திருக்கேன்னா, இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்டார் பாக்ஸில் இப்போ நிற்கிறேன். ஸ்டார் பாக்ஸில் சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. சாப்பாடுங்கிறேன் அசீர்மாங்க, ஜூஸ் இது சாய் காஃபி அது மாதிரி என்ன வாங்குறாங்கன்னு தெரில, பார்ப்போம். இது இருக்க பாருங்கள் ஸ்டார் பாக்ஸு. இதுதான் இந்த காஃபி தான் 22 ரியாலு, 18 ரியாலு, 19 ரியாலு. கம் பத்துராய்த்த கம ஜனா. இருங்க, எவ்வளோ காசு என்னன்னு கேட்டு சொல்கிறேன். இதுதான் உள்ளத்துலேயே நம்பர் 1 ஸ்டார் பாக்ஸுமாங்க. ஒன்லி அசீர் ஜூஸு ஒரே ஒரு ஏசிஸ்மோ ஜனாத மிக்கா மோச்சா. மோச்சா ஒன்றே ஒன்று 28 ரியாலு. ஊரு காசுக்கு எவ்வளோதாச்சு? 500 ரூபாய்க்கு ஒரே ஒரு, அதாவது கூலிங்காக இருக்கும் அது, மோச்சா சூடாக இருக்காது, கூலிங்காக ஜூஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்லாம் அரைச்சி ஒரு பச்சை கலரில் இருக்கும். ஓகே பார்த்துங்க, 500 ரியாலுக்கு ஒரே ஒரு தடவைக்கு நம்ம ஊரில் ஒரு மீன் வாங்கி மீனான வச்சு 4 பேர் சாப்பிட்றலாம் பார்த்துங்க. எவ்வளோ காசோட வருமா தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சவுதி அரேபியாவில். அல்லாஹ் இங்கே தான் நல்லா பறக்கத்து வேற செஞ்சுருக்கான். எல்லா வகையிலையும் காசு இருக்குது. நம்ம ஊரில் பிச்சை எடுக்கிற நிலங்களே இருக்கிறோம் ஓவரால். இதில் என்ன தெரியுது? ஓகே நாம் கொஞ்சமாச்சு நல்லா கேட்டுங்க, கொஞ்சமாச்சு நல்லா இருக்கும்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க. சுத்தமாக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனால் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. பார்த்து 17ஆம் தேதி கரெக்டாக உங்கள் விரல யூஸ் பண்ணிவிடுங்க மக்களே. நாம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அந்த நான் வந்திருக்கேன் காலிது பையனை கூட்டிகிட்டு. ஒரு 7:30 மணிக்கு கொண்டு வந்து விட்டேன். கரெக்டாக 3 மணிக்கு வான்னு சொல்லிவிட்டு இங்கே வீட்டுக்கிட்ட வந்தோடனே இப்போ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படிங்கிறான். பார்த்துங்க, இங்கேருந்து 40 கிலோமீட்டர் போய் 40 கிலோமீட்டர்னு 5 கிலோமீட்டர் நம்ம ஏரியாவுக்கு சாப்பிட்றதுக்கு போகணும். அதான் மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன், வா வர சொல்கிறியா என்ன ஏதுன்னு கேட்டால் இதை கேட்குறேன். நான் இங்கே தான் நிற்கிறேன், வர சொல்லிட்டு இப்போ வரல, நான் வேறு சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மேடம் ஃபோன் அடிச்சிருக்கு பையனுக்கு, வரானா என்னன்னு தெரில, நமக்கு இன்னும் ஃபோன் வரல, போயிட்டு வரணுமா
இல்லை இப்போமே கூட்டிகிட்டு போயிடலாமா என்னான்ட்டு பார்த்துங்க. நான் எங்கள் ஊர்லேருந்து தஞ்சாவூர் தூரத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆ போயிடலாம், ஒரு அரை மணி நேரம் காட்டுது இங்கேருந்து டிராஃபிக் இல்லைன்னா. லொக்கேஷன் போட்டு பார்த்தேன் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு, வந்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு எம்டியாக போகிற மாதிரி இருக்குமா என்னென்னு தெரியாது, பார்த்துங்க. ஒரே ஒரு இந்த பளிங்கை வச்சு வளர்றதுக்கு ஒரு கூட்டாளியோட வீட்டுக்கு வந்திருக்கான். இதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஊராக இருந்தால் விடுவோமா? இந்த மாதிரிலாம் இங்கே வாழ்கிறாங்க ஜாலியாக. ஓகே, கார் கண்ணாடி வேறு திறந்து கிடக்குது, சி கதவு. ஓகே நண்பா, அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிடுவோம் சி, நாளைய காலுக்கு இப்போ தான் வரேனே ரூமுக்கு. பையனை கூட்டிகிட்டு இறக்கி விட்டு அவன் ஒரு சின்ன பருகர் வேற ஒன்று கொடுத்துட்டான், சாப்பிட்டு விட்ட அங்கேயே துரோகம் பண்ணல. சரியா, பசி தாங்கலை எனக்கு உண்மையிலேயே. நேத்துல பிரியாணி நீங்க தின்னீங்களா? ஐயோ கொஞ்சம் கொடுக்க வேண்டியது, நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சா? அன்னைக்கு மாதிரி இல்ல, நேத்து மாதிரி தண்ணி நின்ற மாதிரி இருந்துச்சா? பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட இந்த டேஸ்ட் கிடைக்காது. போடு, உங்க ஊருக்கார பையன் இப்பதான் ஒரு பையன் போன் அடிச்சான், முகமது அனுசுன்னு. அமீன் தெரியுமா? 10+5 ஒரு வண்டி ஓடிச்சா உனக்கு தெரியுமா? உன் அண்ணன் தெரியுமா? நீங்க காய்கறி கடை வச்சிட்டு பிச்சை அடிச்சு சாரியா பிச்சை எடுத்துட்டு சாரியா இது வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப பிச்சை எடுக்கல, சவுதியில வந்து 1800 ரியால் சம்பளம், கிம்பளம் ஒரு 300 ரியால் எல்லாம் சேர்த்து மாடி விடு. எங்க உங்க ஏரியா கம்ப உங்க அத்திக்கடல இறங்கினா இது வரும். என்னது சுக்காகனி இல்லையா? திருவாரூர்ல வரும்ல என்ன ஏரியா ஸ்டாப்? நடுவுல மெயின் ஸ்டாப் விஜயபுரம். விஜயபுரம் இல்லையா? திருவாரூருக்கு போற வழியில மன்னார் விட்டு இது கூத்தா லட்சுமண்ல இருந்து கமலாபுரம். கமலாபுரம் கமலாபுரத்துக்கிட்ட வீடு அத்திக்கடை வழியா போனா அத்திக்கடை வீடு ஈசு வீடு. அங்க கடைசியில கட்டிருக்காப்ல, இங்க பணம் திருச்சி சம்பாதிச்சு கட்டினாப்ல. அதுதான் தம்பி, தம்பி வச்ச ரசம் இன்னைக்கு வெறும் கவுச்சி இல்லாம ரசத்தையும் உருளைக்கிழங்கையும் போட்டு. என்னடா சட்டியா அது? என்னடா ரசம், தம்பி ரசமா? இன்னும் சாப்பிடவே இல்லை, எப்படி ஆகாட சாப்பிடவே? இன்னும் வாயில ஒரு சோறு கூட வைக்கல. ஓகே ஓகே நண்பா, லேட் ஆயிடும் போவான். சாப்பிட்டு அடிக்கிறோம் நண்பா, அடிக்கிறோங்கிறாங்க. என்ன மச்சான், என்ன என்ன பிரச்சனை உனது? ஒரு பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி சோமாரி பொண்டாட்டி விட்டு வந்ததா? ஊருக்கு வேணா வச்சுட்டு அடிச்சு போய வேண்டியதுதானே? ஊர்ல காய்கறி கடை வச்சு பொழைக்கலாம்ல? மூணு மாசத்துல நீ போயிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு 3000 ரியால் நான் சும்மா தரேன். இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டேனா? 2000 ரியால் சம்பளம் வாங்குற, 1000 ரியால் திருடுற. நம்ம திருட்டுல அன்பளிப்பு மாதிரி எடுக்கிறோம். தரிப போடுறோம் நூத்துக்கு 15 ரூபா எடுத்துக்கிறோம். அதான் நம்ம கமிஷன் எப்போது உள்ள கமிஷன் அப்படி. ஆனா நீ இந்த ஊட்ட தெரியுப்பா, இந்த ஊட்ட விட்டு நீ போயிட்டா நான் மொட்டையும் அடிச்சுக்கிறேன். 2000 ரியால் பணமும் கொடுத்து உமரா போவா? நீங்க மொட்டை அடிப்பா? உமராலாம் செய்ய மாட்டேன், உமரா வேற. சரி பாய், நல்லா சாப்பிடுவாரு, நல்லா சாப்பிடுவாரு. என்ன சாப்பிடுவாரு? ஓகே ஓகே. அப்புறம் ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவாங்க. உனக்கு மிலிட்ரிக்கு தம்பிக்கெல்லாம் ஆடியன்ஸ் அதிகமா இருக்கு, எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்கப்பா. நாளைக்கு வேற வீடியோ சந்திக்கிறோம். ஓகே பாய் எல்லாரும்.